ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லை, ஓகேவாக தான் இருந்தது. பிரபாகரன் இருந்தார்ல இலங்கையில், அவர் ஆரம்பத்தில் இப்படி இருந்து தான் டெவலப் ஆனதை கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் டைரக்டர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கொஞ்சம் இன்னும் பெட்டராக மூவி வந்திருக்கும். படத்தில் என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வர்றாங்கன்னு யோசிக்கணுண்ணா. ப்ரோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ, சொல்லி நல்லா இல்லை படம். நல்லா இல்லை ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, ஒரு படம் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி நல்லா இல்லை. ஒரு கண்டெய்னர்னு சொல்லி ஒரு தமிழ் அண்ணன் கொண்டு வராங்க, எங்கே கொண்டு வந்தாங்க யார் கொண்டு போகிறாங்கன்னு கூட சொல்லலை. படம் ஒரு கிளாரிட்டியாக இல்லை, தெளிவாகவும் இல்லை. படம் தெளிவாக நல்லா இல்லை. இதில் வந்து பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் எப்படி இருக்குது? இல்லை ப்ரோ, அந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி யாருக்குமே ரோல் நல்ல ரோலும் கிடையாது. படத்தில் மியூசிக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ, இன்ட்ரோ சாங்னு ஒன்று கொடுத்தாங்க, அதுவே நல்லா இல்லை. ஸ்டன்ட் சீக்வன்ஸில் படத்தில் இருக்குது ப்ரோ, எல்லா சீனுமே லெங்க்தாகவே எடுத்து வச்சுருக்காங்க. எல்லா சீனுமே லெங்க்தாகவே இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படமா? இல்லை ப்ரோ, ரெண்டாவது நாள் பத்து பேர் தான் இருக்காங்க. ஓகே ப்ரோ, உங்களோட ரேட்டிங் என்ன ப்ரோ? அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு உங்களோட ரேட்டிங்? ஃபைவ்க்கு டூ தான் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ, பட் கடைசி வரைக்கும் அந்த கண்டெய்னர் யாருக்கு கொண்டு போகிறாங்கன்னே சொல்லவே இல்லை டைரக்டரு. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. கதையெல்லாம் புரியுது, ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக கெட்டவனாக காட்டிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டக்குனு காந்தியாக மாறுற மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆ அவர் எப்பவும் போல் நல்லா பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கரோட இன்னும் கொஞ்சம் அவங்க பிரிஸ்காகவே நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஓகே தான். பார்க்கலாம், இல்லை அது மியூட் பண்ணியிருக்காங்க, அது நோ ப்ராப்ளம், பார்க்கலாம் பார்க்கலாம். உங்களோட ரேட்டிங் என்ன ப்ரோ? இன்னும் கொஞ்சம் டைரக்டர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக மூவி வந்திருக்கும். அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு 2.5 தான் கொடுக்கும். அகிலன் மூவி சூப்பராகுது. அந்த இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்காகவே பார்க்கலாம் அகிலன் மூவி. இது ஹீரோயினுக்கும் ரோல் இருக்குது, ஹீரோவுக்கும் ரோல் இருக்குது, எல்லாமே சூப்பராகுது. இது கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே. எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் அது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? அது வந்து நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது, அதான் அதே அதுதான் கதையே. அது நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்க தான் நல்லாயிருக்கும். இல்லை சொல்கிற கரு ஸ்டோரி வந்து புரியுமா? எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராகுது, எல்லாமே புரியும், நல்லா இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக உள்ள அந்த சி டிராஃபிக்கிங் பற்றி சொல்லலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சியோட டிராஃபிக் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, சாம் சிஎஸோட மியூசிக் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபைட் சீக்வென்ஸ்ல எப்படி இருக்குது? ஆ எல்லாமே ஃபேமிலியோட அடிஷன் பார்க்கலாம். ஓகே, உங்களோட ரேட்டிங் என்ன படுத்துங்க? அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு உங்களோட ரேட்டிங்? எனக்கு வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தள்ளலாம். அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆமாம், அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் எப்படி இருக்குது? ஜெயமரவாக்கு எல்லாமே ஒரு சிம்பிளாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப இது ரூடாக ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லாமல் சிம்பிளாக நடிச்சிருக்காங்க. அந்த கதைக்கு அது தேவைப்படுது, அதெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இது ஜெயமரவாக்கு நெக்ஸ்ட் க்ரோத் கொடுக்குங்களாரு? கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக கொடுக்கும். படம் நல்லா இருந்துச்சு. அகிலன் படம் நல்லா இருக்குச்சு. படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க? கதை வந்து அந்த இதை பற்றி சொல்ல வர்றாங்க, அந்த கருத்தல் பற்றி சொல்ல வர்றாங்க. அது நல்லா இருக்கு. மியூசிக்கு அந்த பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக இருக்கு. மியூசிக்கெல்லாம் நல்லா போட்டுருக்காரு. லவ் சப்ஜெக்ட்ல இல்லை, அதிகமாக இல்லை ஜி, அதிகமாக இல்லை. ஓகே, இதை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? லேடிஸ்லாம் வந்து பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம் ஜி. ரொம்ப எனக்கு சுமாரா பிடிக்கல, கொஞ்சம் தூங்கலாம் தூங்கலாம், நல்லா தான் படத்துல என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வர்றாங்கன்னு யோசிக்கணுண்ணா. ஒரு மூணு தரலாம் சொல்லு, பார்க்கலாம் படம் பார்க்கலாம், அந்த அளவுக்குலாம் வருது இல்லை. ஜெயமரவி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அது ஓகே, ஆக்டிங்லாம் ஓகே, நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கு. ஓகே, படம் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கு? ஃபாஸ்ட்டாக இருக்குங்களா லேக் இருக்கு? கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அவ்வளோதான். ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா படத்தை? பார்க்கலாம் பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸ்னீக் பீக்லாம் பார்க்கும்போது நிறைய பேட் விடாத மாதிரி பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை மாரிலாம் ஒன்றும் இல்லை. ஆர்பலாதான் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். உங்களோட ரேட்டிங் என்ன படத்துக்கு? அப்போ படம் என்ன மாதிரி ரேட்டிங் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லா ஒரு படம் தான், நல்லா பார்க்க முடியும். ஃபைவ்க்கு ஒரு ரேட்டிங் வச்சுருப்பீங்களா? ஆமாம் ஆமாம், நீங்கள் எவ்வளோ? ஃபைவ்க்கு 3.5 வைக்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே, ஜெயமரவி ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையாக இருந்துச்சிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ் எப்படி இருக்கு? ஆ, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட்டாக, ஃபேமிலியாக பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கதை. ஓகே, என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்தில்? மெசேஜ் என்ன மெசேஜ்னா, பிரபாகரன் இருந்தார்ல இலங்கையில், அவர் ஆரம்பத்தில் இப்படி இருந்து தான் டெவலப் ஆனதை கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாங்க, அதாவது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஓகே, இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து புரியுது. இது வந்து தமிழ் அன்னைன்ற கப்பல் வந்து இலங்கையில் ஓடினது தமிழர்களுக்காக. உங்களோட ரேட்டிங் என்ன படத்துக்கு? 5 ஸ்டார் போடலாம், ஃபுல் ரேட்டிங் போடலாம். நல்லாயிருக்கு. சாம்சியஸோட மியூசிக் எப்படி இருக்குது படத்தில்? நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் மியூசிக்காக கேட்குறீங்களா இல்லை படத்துக்காக கேட்குறீங்களா? படத்துக்காக தான் கேட்கு. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒரு கப்பலம் வாங்கி நடத்தினாங்கன்றத வந்து அவர் கிளைமேக்ஸ்ல சொல்லாம வேலுப்பிள்ளை பிரபாகரன் அகிலன் அப்படின்னு சொல்றாரு.